வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 3 ல எக்ஸிட் 3.5 ல 4th क्वेश्चनல 4th நம்மளுடைய பார்க்க வரோம். சோ பிளேसेस ஏ அண்ட் பி ஆர் 100 கிலோமீட்டர் அபார்ட் ஆன் எ ஹைவே. பிளேஸ் ஏ க்கு பி க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஹைவேல. ஒன் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் அனதர் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி அட் தி சேம் டைம். ஒரு கார் வந்து ஏ என்ற இடத்துலயும் இன்னொரு கார் வந்து பி என்ற இடத்துலயும் ஒரே டைம்ல ஆரம்பிக்குது. வேற வேற பிளேசஸ் ஆனா இஃப் த கார் டிராவல்ஸ் இன் தி சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்னா ஏ காரும் சரி பி காரும் சரி ரெண்டுமே என்ன டைரக்ஷன், இது நார்த் டைரக்ஷன்லேயே போகுது, ஒரே டைரக்ஷன்ல போகும்போது அட் டிஃபரெண்ட் ஸ்பீடு, ஆனா வேற வேற ஸ்பீட்ல போய் போகும்போது அது எவ்வளவு நேரம் கழிச்சு மீட் ஆகுது அப்படின்னா 5 hours கழிச்சு மீட் ஆகுதுன்ற. இஃப் த கார் இஃப் தே டிராவல்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் மீட் இன் 1 hour, டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன் நார்த்ல போகுது, இது வந்து இதுல வந்து சவுத் ஈஸ்ட்ல வருது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது அது வந்து எப்போ மீட் ஆகுது அப்படின்னா 1 hourல மீட் ஆகும். வாட் ஆர் தி ஸ்பீட்ஸ் ஆஃப் தி டூ கார்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஜென்ரலான கான்செப்ட் தான். சேம் டைரக்ஷன்ல வரும்போது மீட் ஆகுறது எப்பயுமே கொஞ்சம் லேட் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கண்டிப்பா இயர்லியா மீட் ஆகும். ஓகே, அந்த கான்செப்ட் தான் வரணும். அப்ப சேம் டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன வருது, மீட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப கம்பல்சரி என்ன வரும், மைனஸ், சேம் டைரக்ஷன் வரும்போது மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது உங்களுக்கு எப்பயுமே எப்படி ஆயிடும், இயர்லியா மீட் ஆயிடும். அந்த இயர்லியா மீட் ஆகிற கான்செப்ட் என்ன எடுத்துக்கோங்க, பிளஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரே ஒரு கான்செப்ட் தான் இல்லை. இப்ப அவங்க கேட்கறது வந்து வாட் ஆர் த ஸ்பீட்ஸ் ஆஃப் டூ கார்ஸ் கேட்கிறாங்க. ஓகே, சோ லெட் ஸ்பீட் ஆஃப் கார் ஸ்டார்டிங் ஃப்ரம் point A. Okay. So A equal to என்ன எடுத்துக்கிறோம், X kilometer per hour. ஏன்னா இது ஏன் அப்படின்னா இது ஸ்பீடு, அப்போ கண்டிப்பா கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் வரும். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் கார் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் பி அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம், Y kilometer per hour எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப இது ரெண்டுத்தோட ஸ்பீடு. ஓகே, இப்ப கண்டிஷன் வாங்க, இஃப் த கார் ஒன் கார் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ அண்ட் அனதர் கார் ஸ்டார்ட் ஃப்ரம் பி அட் த சேம் டைம், இஃப் த கார் டிராவல்ஸ் இன் த சேம் டைரக்ஷன், நான் இப்போ தான் சொன்னேன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடு என்னது, எக்ஸ் ஒய் தான். ஆனால் சேம் டைரக்ஷன் வரும்போது உங்களுக்கு என்ன வரும், மைனஸ். சேம் டைரக்ஷன் வரும்போது அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் தே மீட்டிங் எவ்வளோ நேரம் கழிச்சு 5 hours, அப்போ டைமிங் எவ்வளோ 5 hours ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 100 kilometer. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 kilometer. இந்த இடத்துல நீங்க ஒன்னு மட்டும் எடுத்துக்கிட்ட வச்சுக்கோங்க, சோ டைம் இன்டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, சோ இது வந்து டைம், இது ஸ்பீடு, அப்ப ரெண்டுத்துக்கும் சேம் டைரக்ஷன்றதுனால எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் எவ்வளோ 100 kilometer. இது வந்து ஃபர்ஸ்ட் கார். செகண்ட் கார் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், எக்ஸ் பிளஸ் ஒய் சேம். அது எவ்வளோ நேரத்தில் வருது, இஃப் தே டுவர்ட்ஸ் ரீச் அதர் இதே மீட்டிங் 1 hour, அப்போ எவ்வளோ நேரத்தில் வந்துடும், 1 hourல் வந்துடும். ஸோ அதே சேம் தான் உங்களுக்கு என்னது, டைம் டிஸ்டன்ஸு 100 kilometer. ஓகே, ஈக்வேஷன் கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது டைம், டைம் 5 hours கழிச்சு மீட் ஆகும். எப்படி, சேம் டைரக்ஷன் வரும் போது ஸ்பீடு, சேம் டைரக்ஷன்னா ஒரு கார் எக்ஸ் இன்னொரு கார் ஒய், சேம் டைரக்ஷன்றதுனால மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 100. செகண்ட் கார் வந்து டைம் 1 hour ஆகுது, ஆனா இப்படி வருது, ஆப்போசிட் டைரக்ஷன், ஒரு கார் ஏ இன்னொரு ஒரு கார் எக்ஸ் அதர் கார் ஒய், அது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால பிளஸ் ஸோ ஈக்குவல் டு அதோட டிஸ்டன்ஸ் என்னதான் உங்களுக்கு 100 தான். ஓகே, இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம், ரெண்டுதோட ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ 5 × x − y இருக்கு, ஸோ 5x − 5y ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு, 100 வருது. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1 × x + y, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கு, அகே 100 வருது. ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம 5 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டைரெக்டாக எடுத்துகிட்டு எழுதிக்கோங்க, ஸோ 5x − 5y ஈக்குவல் டு 100. செகண்ட் ஈக்குவேஷன் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 5x
plus 5y equal to 10 5 multiply பண்ணதுனால 500 வந்துருக்கு okay so the direct away cancel பண்ணிடலாம் so 5 plus 5 என்ன வந்துரும் உங்களுக்கு 10x equal to 500 plus 500 என்னது 600 so x equal to 600 divided by 10 cancel பண்ணா நமக்கு என்ன வரும் x equal to 60 இந்த x equal to 60 எடுத்து நம்ம இத ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம் so இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் so x plus y equal to 100 அப்படின்றது so x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 60 so y ஓட வேல்யூ என்னது 100 so y equal to 100 minus 60 so y equal to உங்களுக்கு என்ன கிடைக்குது 40 okay so இப்போ உங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா क्वेश्चनல speed of the car starting from point A என்ன கேக்குறாங்க speed of the car starting from point B என்ன கேக்குறாங்க அப்ப speed of car starting from point A first point A equal to yada varudha x oda value 60 km per hour and speed of the car starting from point B equal to yada varudha ungalku y so 40 km per okay thank you